வணக்கம். டான்ஸ் செய்திகள். நாடாளுமன்றில் அண்மையில் குறை நிரப்பு பிரேரணை மீதான வாக்கெடுப்பில் ஏற்பட்ட சர்ச்சை தொடர்பில் விசாரணை நடத்த சபாநாயகரினால் நியமிக்கப்பட்ட 4 பேர் அடங்கிய குழு எதிர்வரும் 16ஆம் தேதி இறுதி தீர்மானம் எடுக்கும் என அந்த குழுவின் உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாக கட்டிடத்தில் நேற்று முற்பகல் கூடிய இந்த குழு குறை நிரப்பு பிரேரணை வாக்கெடுப்பின் போது எழுந்த சர்ச்சை பற்றி கலந்துரையாடியது. இந்த விடயம் குறித்து மேலும் கலந்துரையாடுவதற்கு எதிர்வரும் 16ஆம் தேதி மீளவும் இந்த குழு கூட உள்ளதாகவும் இதன்போது இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 17ஆம் தேதி நாடாளுமன்றம் கூடுவதற்கு முன்னதாக விசாரணை குழு அறிக்கை சபாநாயகரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 5ஆம் தேதி நாடாளுமன்றில் குறை நிரப்பு பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டது. இது தொடர்பிலான வாக்கெடுப்பின் போது முறைகேடுகள் எதுவும் இடம்பெற்றதா என்பதனை கண்டறிந்து கொள்ள விசாரணை குழு ஒன்றை சபாநாயகர் நியமித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தன், நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ, அமைச்சர் ரவூப் ஹக்கீம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சமல் ராஜபக்ஷ ஆகியோர் இந்த குழுவில் அங்கம் வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர் சிஸ்ரிட டி அப்ட்ரோ நீதி சேவைகள் ஆணைக்குழுவுக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் நியமிக்கப்பட்டுள்ளார். உயர்நீதிமன்ற நீதியரசர் சிஸ்ரிட டி அப்ட்ரோ நீதி சேவைகள் ஆணைக்குழுவுக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அரசியலமைப்பு சபையின் அனுமதியுடனேயே இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதேச மட்ட சிறுவர் கண்காணிப்பு மற்றும் முன்பள்ளி பருவ அபிவிருத்தி தொடர்பான குழு கூட்டம் நேற்று மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவிலுள்ள சிறுவர்களது பாதுகாப்பினை உறுதிப்படுத்தும் நோக்குடன் பிரதேச மட்ட சிறுவர் கண்காணிப்பு மற்றும் முன்பள்ளி பருவ அபிவிருத்தி குழுக்களுக்கு இடையிலான கூட்டம் பிரதேச செயலாளர் வீணா தவராஜா தலைமையில் மண்முனை வடக்கு பிரதேச செயலக மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற சிறுவர் துஷ்பிரயோகம், மாணவர்களின் பாடசாலை இடைவிலகல், பெண்கள் வெளிநாடு செல்வதனால் குடும்ப சிறுவர்களின் வீட்டு வன்முறைகள் மற்றும் முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி போன்ற பல்வேறுபட்ட சமூகமட்ட பிரச்சனைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டன. இந்நிகழ்வில் மட்டக்களப்பு மாநகர உதவி ஆணையாளர் என் தனஞ்சயன், பிரதேச செயலக சிறுவர் உரிமை மேம்பாட்டு உத்தியோகத்தர் எம் மேகராஜ், பிரதேச மட்ட முன்பள்ளி ஆசிரியர்கள், கிராம சேவை உத்தியோகத்தர்கள், சமூர்த்தி உத்தியோகத்தர்கள், கிராம அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள், போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் சமூக சேவை உத்தியோகத்தர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். முக்கியமாக பெண் பிள்ளைகள் இருக்கின்ற பேரண்ட்ஸ் வந்து பெண் பிள்ளையோட கலந்துள்ள உறவு, அவரோட இருக்கின்ற கலந்துரையாட இல்லை என்பதுதான் இதுல பிரதானமான பார்த்து என்னன்னா சின்னாக்கள் பேரண்ட்ஸ் கொண்டு வந்து உரியாக்கள தவிர ஏழையாக்கள் வந்து ஓட்டாக சில சந்தர்ப்பங்கள் எல்லாரும் சொல்லலாம் சில சந்தர்ப்பங்கள் அந்த ஓட்டாங்க இருக்கிறார்கள் வந்து பிள்ளையான ஒரு வழிகாட்டல அந்த பிள்ளைகளுக்கு ஆரம்பித்து வைக்கிற நிலைமை சில இடங்கள்ல இப்ப பால் விநியோகம் இப்படி கிடைக்கிறது. அதையும் இதாக செப்பித்தாவதற்கான 2000 ரூபாய் போசாக்கு உணவு பதிவு வழங்கப்படுகிறது. இவ்வாறு எங்களுக்கு தேசப்படத்தில் முன் ஒரு பிள்ளையுடைய ஆரம்ப வளர்ச்சி அதிகாரம் ஆண்கிரமானதாக இருக்கிறோம் என்பதற்காக அரசாங்கம் பல்வேறு வேதனைகளை முன்னெடுத்துள்ளது. அஞ்சு சார் சொன்ன ஒரு விஷயம் சொன்ன விஷயம்
இந்த பிள்ளைகளுக்கு வாசிக்கிற திறன் இல்லாம இருக்குது. சில பிள்ளைகள் வாசிக்க மாட்டாங்க. அப்ப இந்த ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்கு நீங்க கொஞ்சம் செகண்ட் டேர்முக்கு புறக்கண்டாலும் பிள்ளைகளை கொஞ்சம் ஆயத்தப்படுத்துங்க. படிப்பைக்குன்னு சொல்லி சொன்னேன், இதுதான் என்னது இருப்ப என்னன்னாலும் பிள்ளைகளுக்கு விளங்க தடைபடும். நாங்க சொல்றது விளம்பர இடைவேளையின் பின்பு ஏனைய செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வவுனியாவில் அமைக்கப்படவுள்ள பொருளாதார மத்திய நிலையத்தை தாண்டிக்குளத்தில் அமைக்க மாகாண சபை வழங்கியுள்ள நிலையில் இதற்காக உழைத்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக வவுனியா மாவட்ட உள்ளூர் விளைபொருள் விற்பனையாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அச்சங்கம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண விவசாயிகளின் நன்மை கருதி மத்திய கிராமிய பொருளாதார அமைச்சினால் 2,000 மில்லியன் ரூபாய் செலவில் பொருளாதார மத்திய நிலையம் ஒன்றினை அமைக்க நிதியொதுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அமைச்சு கோரிய காணியை வழங்குவதில் பல்வேறான இழுபறி நிலை காணப்பட்ட நிலையில் எமது சங்கம் மரக்கறி உற்பத்தியாளர்கள் மற்றும் பொது அமைப்புகளின் வேண்டுகோளுக்கு இணங்க அமைதியான போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் வேறு மாவட்டத்திற்கு பொருளாதார மத்திய நிலையம் சென்று விடுமோ என்று எண்ணி விவசாயிகள் மற்றும் உள்ளூர் விளைபொருள் விற்பனையாளர் சங்க பிரதிநிதிகள் செய்வதறியாது இருக்கையில் வடமாகாண சபையில் விசேட பிரேரணை மூலமாக ஏகமனதாக தாண்டிக்குளம் விவசாய பண்ணையில் உள்ள மேட்டு காணியை பொருளாதார மத்திய நிலையம் அமைக்க வழங்கலாம் என தீர்மானம் எடுத்துள்ளமை வவுனியா மாவட்டத்திற்கு கிடைத்த பெரும் பாக்கியமாக கருதப்படுகின்றது. எனவே இத்திட்டம் வெற்றியளிக்க உழைத்த மத்திய கிராமிய பொருளாதார அமைச்சர், வடமாகாண முதலமைச்சர், வெனி பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடமாகாண அமைச்சர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், அரசியல் தலைவர்கள், ஊடகவியலாளர்கள், விவசாயிகள், வர்த்தக சங்கத்தினர், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் அனைவருக்கும் எமது அமைப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது என அந்த சங்கம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை குச்சவெளி பிரதேசத்தில் கழிவு முகாமைத்துவ நிலையமும் நிலாவளி புறாத்தீவு பகுதியில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த புதிய சுற்றுலா படுகளை வழங்கும் நிகழ்வும் நேற்று நடைபெற்றது. மகாவலி மற்றும் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் அனுராத ஜெயநந்த் அவர்களின் தலைமையில் குச்சவெளி பிரதேச கழிவு முகாமைத்துவ நிலையம் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான புதிய சுற்றுலா படகுகளை வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது. நலிவுற்றோர்களுக்கான சேவைகள் வினைத்திறனாகவும் வெற்றிகரமாகவும் அமைய சமூக பராமரிப்பு நிலையத்தினால் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் செயல் திட்டம் நேற்று மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது. நலிவுற்றோர்களுக்கான சேவைகள் வினைத்திறனாகவும் வெற்றிகரமாகவும் அமைய சமூக பராமரிப்பு நிலையத்தினால் நாடளாவிய ரீதியில் பல செயல் திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதன் கீழ் மாகாண ரீதியாகவும் மாவட்ட ரீதியாகவும் இத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன.
இதன் ஒரு செயல்திட்டம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் கிழக்கு மாகாண சமூக சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் என் மணிவண்ணன் தலைமையில் நேற்று இடம்பெற்றது. நேற்று இடம்பெற்ற செயல்திட்டத்தில் சமூக பராமரிப்பு செயல்திட்டத்தின் ஊடாக நலிவுற்றோர்களுக்கான சேவைகள் வினைத்திறனாகவும் வெற்றிகரமாகவும் அமைய ஏதுவாக சமூக பராமரிப்பு நிலைய எண்ணக்கரு உருவாக்கப்பட்டு சமூக பராமரிப்பு நிலையங்களிலும் பிரதேச செயலகங்களிலும் பணியாற்றுகின்ற பெண்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சமூக சேவைகள் உத்தியோகத்தர்கள் சிறுவர் நன்னடத்தை உத்தியோகத்தர்கள் சிறுவர் உரிமை மேம்பாட்டு உத்தியோகத்தர்கள் சமூக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தமது சேவைகளை தனித்தனியாக வழங்குவதை விட குழுவாக இணைந்து நலிவுற்றோர்களுக்கு வழங்குவதனூடாக ஒரு பூரணமான சேவைகளை வழங்க முடியும் என்பதனை நோக்காக கொண்டு அனைத்து உத்தியோகத்தர்களுக்கான பயிற்சிகள் நேற்று இடம்பெற்ற செயலமர்வில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் வளவாளராக ஜிஆர் பத்மஸ்ரீ கமலத், சமூக சேவைகள் திணைக்கள முன்னாள் செயலாளரும் சமூக பராமரிப்பு நிலைய செயற்றிட்ட இணைப்பாளருமான திருமதி மாடல் குரூப் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட சமூக சேவைகள் திணைக்கள உத்தியோகத்தர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளையின் பின்பு ஏனைய செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. நாட்டின் அபிமானத்தை காப்பதற்கும் மதுபோதையற்ற நாடாக மாற்றுவதற்கும் ஒன்றிணைவதாக ஹட்டன் கல்வி வலய பாடசாலை மாணவர்கள் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். நாட்டின் எதிர்காலத்தை நாங்களே பொறுப்பேற்கின்றோம், எனவே இந்த நாட்டை மதுபோதையிலிருந்து விடுதலை பெற்ற நாடாக மாற்றுவதற்கான சவாலை பொறுப்பேற்கின்றோம் என்று பாடசாலை மாணவர்கள் தீர்மானம் செய்து கொண்டனர். மதுபோதையற்ற வீடு மதுவற்ற நாடு என்ற ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் துணைப்பொருளில் ஹட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலைகளில் நடைபெற்ற நிகழ்வில் மாணவர்கள் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளனர். ஹட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட ஹட்டன் ஸ்ரீபாதா மத்திய மகா வித்தியாலயம், கினிகத்தேனை மத்திய மகா வித்தியாலயம், கழுகல மகா வித்தியாலயம் மற்றும் கடவல தமிழ் மகா வித்தியாலயம் ஆகிய நான்கு பாடசாலைகளிலும் நேற்று இந்த நிகழ்வுகள் நடைபெற்றது. அந்த வகையில் ஹட்டன் ஸ்ரீபாதா மத்திய மகா வித்தியாலயத்தில் ஹட்டன் சுங்க திணைக்களத்தின் அனுசரணையுடன் நடாத்தப்பட்ட இந்த செயல்களுக்காக அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு தேசிய சபையின் மகேஷி மதுவந்தி மற்றும் எஃப்ஆர்எல் ஷாலி ஆகியவர்களினால் உரை நிகழ்த்தப்பட்டதோடு ஹட்டன் சுங்க திணைக்கள பொறுப்பதிகாரி டி எம் பி திலகரத்னமும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு முதலமைச்சரின் சொந்த நிதியிலிருந்து விசேட செயற்திட்டத்தின் கீழ் உயர்தர கணித விஞ்ஞான பிரிவுகளில் கல்வி கற்கும் மாணவர்களின் அடைவு மட்டத்தை அதிகரிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண முதலமைச்சரின் ஏறாவூர் பிராந்திய காரியாலயம் அறிவித்துள்ளது. இதன்படி கல்வி, பொதுத்தராதர, உயர்தர விஞ்ஞானம் மற்றும் கணித பிரிவுகளில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கான விசேட செயற்திட்ட வகுப்புகள் நேற்று ஏறாவூர் அலிகார் தேசிய கல்லூரியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. 2016-2017 கல்வி பொதுத்தராதர உயர்தர விஞ்ஞானம் மற்றும் கணித பிரிவுகளில் தேசிய பரீட்சைக்கு தோற்றவிருக்கும் மட்டக்களப்பு மத்திய கல்வி வலிய மாணவர்களின் அடைவு மட்டத்தை அதிகரிக்க செய்து மருத்துவம், பொறியியல் மற்றும் அதனோடு இணைந்த ஏனைய பிரிவுகளுக்கும் பல்கலைக்கழகத்துக்கு செல்லும் மாணவர்களின் தொகையை அதிகரிக்கும் நோக்கில் இந்த செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சரின் இணைப்பாளர் ஏ அப்துல் நாசர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கென கணித விஞ்ஞான துறைகளில் சிரேஷ்ட நிபுணத்துவம் மிக்க ஆசிரியர்களால் விரிவுரைகளும் பயிற்சிகளும் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வில் கிழக்கு மாகாண முதலமைச்சரின் இணைப்பாளர் ஏ அப்துல் நாசர்,
முதலமைச்சரின் பிரத்யேக செயலாளர் செயின் லாப்தீன் ஹிதாயத்துல்லாஹ், பிரதேச இணைப்பாளர் ஜுவல் முகைதீன் பாவா உட்பட கல்வி அதிகாரிகள், அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிதி அனுசரணை வழங்கப்பட்டாலும் இந்த செயற்கிட்ட வகுப்பினுடைய வெற்றி இரு பாடசாலைகளுடைய அதிபர்களிடம், இரு பாடசாலைகளுடைய விஞ்ஞானத்துறை பகுதி தலைவர்களிடம் உங்களுடைய பங்களிப்பிலேயே தான் இந்த செயற்கிட்டத்தினுடைய வெற்றி தங்கியிருக்கின்றது. தீவக பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மருத்துவ பரிசோதனைக்காக வருகை தந்த இருவர் விபத்தில் சிக்கிய நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மகனின் முச்சக்கர வண்டியில் நேற்று மதியம் சிகிச்சைக்கு வந்தபோதே இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் பண்ணை பல தடியில் முச்சக்கர வண்டி வெக கட்டுப்பாட்டை இழந்து மதகுடன் மோதியதால் மகனான சாரதியும் தாயாரும் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்வன உலக செய்திகள். இந்தியாவின் கல்வித்துறையை திராவிட கட்சிகள் சீரழித்து விட்டதாக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் நேற்று வெளியிட்ட அறிக்கையிலேயே இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் முன்னேற்றத்திற்கும் அடிப்படையானது கல்வியாகும். ஆனால் திராவிட கட்சிகளின் 50 ஆண்டுகால ஆட்சியில் திட்டமிட்டு சீரழிக்கப்பட்ட துறைகளின் பட்டியலில் கல்வித்துறை முதலிடத்தில் உள்ளதாக ராமதாஸ் தெரிவித்துள்ளார். காமராஜர் ஆட்சி காலம் வரை நல்ல சிந்தனையாளர்களும் அறிவியலாளர்களும் உருவெடுக்க காரணம் பாடசாலை கல்வி வலிமையாக இருந்ததுதான். ஆனால் திராவிட கட்சிகளின் ஆட்சியில் அரசு பாடசாலைகள் சீரழிக்கப்பட்டு மனப்பாடத்தை ஊக்குவிக்கும் தனியார் பாடசாலைகள் ஆதரிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதனால் மாணவர்கள் சிந்திக்கும் திறனை இழந்து மனப்பாட இயந்திரங்களாக மாறினர். ஐஐடி கல்வி நிறுவனத்தின் உள்ள 10,000 இடங்களில் தமிழக பாடத்திட்டத்தை படித்த 9 பேருக்கு மட்டுமே கடந்த ஆண்டு இடம் கிடைத்துள்ளது. கடந்த ஆண்டு தமிழகத்தில் 900,000 பேர் +2 தேர்ச்சி பெற்ற நிலையில் 1,00,000 ஒருவருக்குத்தான் ஐஐடி வாய்ப்பு கிடைத்துள்ளது. தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் 300,000 பொறியியல் பட்டதாரிகள் உருவாக்கப்படுகின்றனர். அவர்களில் 30,000 பேருக்கு கூட வேலை கிடைப்பதில்லை. இதற்கு காரணம் அனைத்து மாணவர்களும் உலகத்தரத்தில் சமச்சீர் கல்வி வழங்க திராவிட கட்சிகளின் ஆட்சிகள் தவறிவிட்டதாக என்றும் ராமதாஸ் கூறியுள்ளார். ஈராக் தலைநகர் பாக்தாத் அருகே நிகழ்த்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். தியாலா மாகாண தலைநகர் பாகோபாவில் மக்கள் நெரிசல் மிகுந்த சிற்றுண்டி யகங்களுக்கு அருகே வெடிப்பொருள் நிரப்பிய சிறிய வகை பேருந்தை ஓட்டி வந்த பயங்கரவாதி அதனை வெடிக்கச் செய்ததில் 13 பேர் உயிரிழந்ததுடன் 60 பேர் காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தலைநகர் பக்தாத்துக்கு 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாகூபா நகரம் ஷியா பிரிவினர் அதிகம் வசிக்கும் பகுதி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. எனினும் ஏற்கனவே இதே போன்ற உள்ள தாக்குதல்களை நிகழ்த்திய இஸ்லாமிய தேச பயங்கரவாதிகளே இந்த தாக்குதலையும் நிகழ்த்தியிருக்கலாம் என்றும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.